ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள புல்வாமா என்ற இடத்தில் கடந்த 14ஆம் தேதி ஜெய்ஸ் இ முகமது என்ற தீவிரவாத இயக்கத்தைச் சேர்ந்த ஒரு தீவிரவாதியால் ஏற்படுத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் இந்திய ராணுவத்தைச் சேர்ந்த சிஆர்பிஎஃப் படை வீரர்கள் 40 பேர் பரிதாபமாக இறந்து போனார்கள். இதனையடுத்து இந்திய ராணுவம் தீவிரவாத முகாம்களை குறிவைத்து விமானப்படை மூலம் குண்டுமழை பொழிய செய்து பதில் தாக்குதல் நடத்தியது. இதில் ஜெய்ஸ் இ முகமது இயக்கத்தைச் சேர்ந்த முக்கிய கமாண்டோக்கள் இருவரும் ஏராளமான தீவிரவாதிகளும் இறந்தனர். அதன் பின்னர் பாகிஸ்தான் போர் விமானம் ஒன்று இந்திய எல்லைப்பகுதியில் தாக்குதல் நடத்த வந்தபோது இந்திய போர் விமானங்கள் 2 சென்று வழிமறைத்து அந்த பாகிஸ்தான் போர் விமானத்தை சுட்டு தள்ளியது. இதில் MiG-21 ரக விமானத்தில் சென்ற இந்திய கமாண்டோ அபிநந்தன் பாகிஸ்தான் எல்லைக்குள் புகுந்ததால் பாகிஸ்தான் ராணுவம் அபிநந்தன் விமானத்தை சுட்டு வீழ்த்தியது. மேலும் அபிநந்தனையும் கைது செய்தது. அதன்பின் அபிநந்தனிடம் பல கேள்விகளை பாகிஸ்தான் ராணுவம் துருவி துருவி கேட்டது. ஆனால் அபிநந்தன் நேர்மையாகவும் வீரத்தோடும் இந்திய ராணுவம் சம்பந்தப்பட்ட எந்த தகவலையும் தெரிவிக்கவில்லை. மேலும் பாகிஸ்தான் தன்னை நன்றாக பார்த்து கொண்டனர் என்று தனது வீடியோ ஒன்றில் அபிநந்தன் தெரிவித்தார். ஆனால் அந்த வீடியோ பல இடங்களில் எடிட் செய்யப்பட்டு இருந்தது. இதனால் இந்திய ராணுவத்திற்கு இதில் சந்தேகம் எழுந்தது. மேலும் கமாண்டோ அபிநந்தனை எந்த துன்புறுத்தலும் இல்லாமல் உடனடியாக விடுதலை செய்யுமாறு இந்தியா எச்சரிக்கை விடுத்தது. மேலும் உலக நாடுகள் பலவும் பாகிஸ்தானுக்கு எதிராக தங்களுடைய கண்டனங்களை தெரிவித்து வந்தனர். இதனையடுத்து நேற்று முன்தினம் அபிநந்தன் பாகிஸ்தான் ராணுவத்தால் விடுதலை செய்யப்பட்டு பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள வாகா எல்லைப்பகுதியில் வைத்து இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டார். இந்தியா திரும்பிய அவர் உடனடியாக செய்தியாளர்கள் சந்திப்பில் பேட்டியளிப்பார் என்று அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலையில் அங்கிருந்து உடனடியாக டெல்லிக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்குள்ள இராணுவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு கண், முகம், கை, கால்களில் ஏற்பட்ட காயங்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. மேலும் அவருக்கு கூலிங் டவுன் என்ற மனநல சிகிச்சையும் அளிக்கப்பட்டு தற்போது வருகிறது. இந்த சிகிச்சை முடிந்த பின்னர் அவரிடம் இராணுவ அதிகாரிகள் தங்களது அடுத்த கட்ட விசாரணையை தொடங்குவார்கள். இந்த நிலையில் இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அபிநந்தனை பார்க்க டெல்லி ராணுவ மருத்துவமனைக்கு 2வது முறையாக நேற்று சென்றார். அவருடன் பல முக்கிய ராணுவ அதிகாரிகளும் உடன் சென்றனர். அப்போது தனியார் தொலைக்காட்சி சேனல் ஒன்றும் சென்றது. அப்போது நிர்மலா சீதாராமனிடம் அபிநந்தன் பேசுகையில், பாகிஸ்தான் ராணுவம் தன்னை பாதுகாப்பாக நடத்தியது. என்னை தாக்கிய ஒரு கும்பலிடமிருந்து பாகிஸ்தான் ராணுவம் உடனடியாக என்னை மீட்டு வந்து நன்றாக கவனித்துக் கொண்டனர். மேலும் நான் பாகிஸ்தான் ராணுவத்தால் உடல் ரீதியாக எந்த பாதிப்புக்கும் ஆளாகவில்லை. ஆனால் பாகிஸ்தான் ராணுவம் என்னை மன ரீதியாக துன்புறுத்தியது என்று முதல் முறையாக மனம் திறந்து பேசினார் கமாண்டோ அபிநந்தன்.